விளக்கமறியில் வைக்கப்பட்டுள்ள தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் தலைவரான பிள்ளையான் என்று சிவனசந்துரை சந்திரகாந்தனுக்கு விரைவில் பிணை வழங்கப்படலாம் என அரசியல் தரப்பு தகவல் தெரிவிக்கின்றன. தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோசப் பராகசிங்கம் கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பான கைது செய்யப்பட்ட சந்திரகாந்தன் சுமார் 5 ஆண்டுகளாக விளக்கமறியில் வைக்கப்பட்டுள்ளார். பிணையில் வெளிவர முடியாத பயங்கரவாத சம்பந்தப்பட்ட சட்டத்தின் கீழ் அவருக்கு எதிராக வழக்கு தொடரப்பட்டுள்ளது. கடந்த பொது தேர்தலில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருந்து நாடாளுமன்றத்திற்கு தெரிவு செய்யப்பட்ட பிள்ளையான் சிறிலங்கா பொதுஜன பெரமுன அரசாங்கத்தில் ஆதரித்து வருகிறார். சந்திரகாந்தன் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சே தலைமையிலான அன்றைய ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியில் ஆதரவுடன் கிழக்கு மாகாண முதலமைச்சராக பதவி வகித்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. பாலத்தினையில் இரு குழுக்களுக்கிடையே இடம்பெற்ற மோதலில் தந்தை மகனும் காயமடைந்த நிலையில் வைத்தியசாலை அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இச்சம்பவம் நேற்றிரவு மட்டக்களப்பு வாழைத்தேனி பகுதியில் இடம்பெற்றுள்ளது. வாழைத்தேனி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் உணவகம் ஒன்றில் வைத்து இரு நபர்களிடையே ஏற்பட்ட வாய்த்தக்கம் குழு மோதலாக மாறியுள்ளது. குறித்த மோதலில் கத்தியால் குத்தப்பட்ட நிலையில் காயமடைந்த மகன் வாழைத்தேனி ஆதார வைத்தியசாலையிலும், தலைக்கவசத்தால் தாக்கப்பட்ட நிலையில் தந்தை மட்டக்களப்பு போதன வைத்தியசாலையிலும் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை வாழைத்தேனி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். மட்டக்களப்பு புது பிரதேசத்தில் உள்ள மீனவர் சங்க கட்டிட பகுதியில் கைவிடப்பட்டிருந்த உள்ளூர் தயாரிப்பு துப்பாக்கி ஒன்றை விசேட அதிரடிப்படையினர் மீட்டுள்ளனர். குறித்த துப்பாக்கியை நேற்று இரவு விசேட அதிரடிப்படையினர் மீட்டு போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளதாக மட்டக்களப்பு தலைமையக போலீசார் தெரிவித்துள்ளனர். தனிமைப்படுத்தல் நிலையங்களில் தனிமைப்படுத்தலை முழுமையாக நிறைவு செய்த மேலும் 824 பேர் இன்று வெளியேறியுள்ளனர். பூசா தனிமைப்படுத்தல் நிலையம், ராஜகிரி தனிமைப்படுத்தல் நிலையம், யாகன தனிமைப்படுத்தல் நிலையம், புனானை தனிமைப்படுத்தல் நிலையம், பெரியகாடு தனிமைப்படுத்தல் நிலையம், அங்காதபுரம் மற்றும் சிரியாவில் அமைக்கப்பட்டுள்ள தனிமைப்படுத்தல் நிலையங்களில் இருந்து இவ்வாறு தனது தனிமைப்படுத்தல் நிறைவு செய்து 824 பேர் இன்று வீடு திரும்பியுள்ளனர். இதேவேளை நாட்டில் தனிமைப்படுத்தலை முழுமையாக நிறைவு செய்து 41,192 பேர் இதுவரை வீடு திரும்பியுள்ளனர். மேலும் 6,255 பேர் முப்படையினரால் பராமரிப்புடன் 59 தனிமைப்படுத்தல் நிலையங்களில் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர். மட்டக்களப்பு வன்னியார் வீதியில் உள்ள வீடு ஒன்றில் கிணற்றிலிருந்து 44 சிசு ஒன்று உயிரிழந்த நிலையில் நேற்று சிவாக்கிழமை இரவு சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாக மட்டு தலைமையக போலீசார் தெரிவித்தனர். பிறந்து 40 நாள் கொண்ட பெண் பிள்ளையான கோசினி என்ற சிசுவே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளது. இலங்கையில் கொலைபேசி பயனாளர்கள் 3,28,84,009 கையடக்க தொலைபேசிகள் இருப்பதாக 2019 ஆம் ஆண்டுக்காக இலங்கை மத்திய வங்கி வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளது. இதன் அடிப்படையில் 100 நபர்கள் எடுத்துக்கொண்டால் அவர்களில் 161 கையடக்க தொலைபேசிகள் இருப்பதாக அந்த அறிக்கை கூறப்பட்டுள்ளது. இதனைத் தவிர இலங்கையில் 22,99,760 நிலையான தொலைபேசிகள் இருக்கின்றன. இவற்றில் கம்பி இணைப்புகளுடன் கூடிய 12,44,569 தொலைபேசிகளும், கம்பி இணைப்பில்லாத 10,5,818 நிலையான தொலைபேசிகளும் உள்ளன. அத்துடன் 2019 ஆம் ஆண்டு 1,34,08,403 பேர் இணையதள சேவையை கையடக்க தொலைபேசிகளை பயன்படுத்தியுள்ளனர். இந்த தகவல் அனைத்தும் இலங்கை தொலை தொடர்பு ஒழுங்குபடுத்தும் ஆணைக்குழு மற்றும் சனத்தொகை மற்றும் புலிவரத்தின் திணைக்களத்திடம் இருந்து பெறப்பட்டுள்ளதாக இலங்கை மத்திய வங்கி அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. இலங்கை குடிமகனின் சுகாதார பாதுகாப்பை சுகாதார அதிகாரிகளின் நற்சான்றுதல் வரை இலங்கையில் விமான நிலையம் மீண்டும் திறக்கப்படாது என்று சுற்றுலாத்துறை அமைச்சர் பிரசன்ன ராணதுங்க கூறியுள்ளார். கம்பாவ பகுதியில் ஊடகவியாளர்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே இதை குறிப்பிட்டார். தொடர்ந்து தெரிவிக்கையில் நாட்டிற்கு COVID-19 தொற்று நோய் எதிர்த்து போராடுவதற்கு முறையான திட்டம் உள்ளது என்றும் அவர் கூறுகிறார். எவ்வாறாயினும் 2 மில்லியன் மக்கள் வாழும் நாட்டின் சுகாதார பாதுகாப்பு குறித்து 100% உத்தரவாதம் கிடைத்தவுடன் மட்டுமே விமான நிலையங்களை மீண்டும் திறக்கப்படும் என்றும் சுகாதார அதிகாரிகள் இந்த விஷயத்தில் வழிகாட்டுதல்களை வெளியிடுவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். மேலும் இந்தியாவில் இருந்து சட்டவிரோதமாக நாட்டுக்கு நுழைய முயற்சித்த நபர்கள் குறித்து இலங்கை கடற்படை உன்னிப்பாக கவனித்து வருகிறது என்றும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையின் கிழக்கு கடற்பரப்பில் தீ விபத்துக்குள்ளாகிய கப்பலில் தீயை கட்டுப்படுத்தும் நடவடிக்கைக்காக செலவிடப்பட்ட தொகையை அரசாங்கம் அறிக்கையை விட்டுள்ளது. இந்த நிலையில் குறித்த அறிக்கையின்படி குறித்த கப்பல் உரிமையாளரிடமிருந்து 340 மில்லியன் ரூபாய் நஷ்டஈடு கோரிக்கையாக சட்டம் அதிபர் சார்பித்துள்ளார்.
கப்பலில் ஏற்பட்ட தீயணைக்கப்பட்டது கொண்டு வருவதற்கு அதற்கு வழங்கிய ஒத்துழைப்புகளை சுட்டிக்காட்டிய சட்டம் அதிபர் ஒருங்கிணைத்த அதிகாரி கப்பலின் உரிமையாளரின் சட்டத்தணிகளிடம் இந்த செலவு அறிக்கையை சமர்ப்பித்துள்ளார். இதேவேளை இழைப்பீட்டுத் தொகையை முழுமையாக செலுத்தும் வரை கப்பலை இலங்கை கடற்பரப்பிலிருந்து வெளியேற்றுவதற்கு சட்ட அதிபர் திணைக்களம் அனுமதி வழங்க மறுத்துள்ளது. வெளிநாடுகளில் பணிபுரியும் இளைஞர்களுக்கு எதிர்காலத்தில் நலன்புரி சேவை திட்டங்கள் மேற்கொள்ளப்பட உள்ளன. எனவே இதற்கு அவசியமான உண்மையான தகவல்கள் பெறும் வகையில் இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் இணையதளத்தில் பதிவுகளை மேற்கொள்ளும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு வழங்கப்படும் தகவல் பாதுகாப்பாகவும் இரகசியமாகவும் போனப்படும் எனவும் வேறு நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்தப்பட மாட்டாது எனவும் உறுதி அளிப்பதாகவும் வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது. மட்டக்களப்பு மாவட்டம் தேத்தாட்டியூர் கடற்பகுதியில் பதுக்கி வைத்திருந்த ஒரு தொகுதி சுருக்குகளை விசேட அதிரடி படையினரால் உதவியுடன் செவ்வாய்க்கிழமை பிற்பகல் மீட்டுள்ளதாக கடற்தொழில் திணைக்களத்தின் மட்டக்களப்பு மாவட்ட உதவி பணிப்பாளர் ருவான் குரூஸ் தெரிவித்துள்ளார். பிரதேசத்திற்கு பொறுப்பான கடற்தொழில் பரிசோதகர் தர்ஜனன், கொளாஞ்சிக்குடி விசேட அதிரடி படையினர் ஆகியோர் ஒன்றிணைந்து இந்த நடவடிக்கையினை மேற்கொண்டிருந்தனர். இந்த நிலையில் இஸ்தலத்திற்கு நேரடியாக விஜயம் செய்து கடற்தொழில் திணைக்களத்தின் மட்டக்களப்பு மாவட்ட உதவி பணிப்பாளர் ருசான் குரூஸ் உள்ளிட்ட குழுவினர் நிலைமை அவதானித்து பரிசோதனை மேற்கொண்டனர். அப்பகுதி கடற்தொழில் பரிசோதகருக்கு கிடைத்த தகவலை விசேட அதிரடிப்படையினரால் உதவியுடன் முன்னெடுக்கப்பட்ட நடவடிக்கையில் நிறுத்தம் கடலில் பதுக்கி வைத்திருந்த ஒரு தொகுதி கடலில் மீன்பிடிப்பதற்கு அனுமதியற்ற சுருக்கு வலைகள் ஒரு இந்திரப்படவு கைப்பற்றப்பட்டுள்ளன. கைப்பற்றப்பட்ட சுருக்கு வலை சுமார் 10 லட்சம் ரூபாய் பெறுமதியாக எனவும் அவற்றை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் கடற்தொழில் திணைக்களத்தின் மட்டக்களப்பு மாவட்ட உதவி பணிப்பாளர் ருசான் குரூஸ் தெரிவித்துள்ளார். அப்பகுதி கடற்பிராந்தியத்தில் மீன்பிடிப்பதற்கு அனுமதியற்ற சுருக்கு வலைகளை சிலர் பயன்படுத்துவதாகவும் அவற்றை தடை செய்யுமாறு கோரி கரைவலை மீனவர்கள் செவ்வாய்க்கிழமை காலை கழுதாவளை கடற்கரையில் வைத்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை ஊடாக நடக்கும் ஆள்கடத்தல் மற்றும் இலங்கையர்களை வெளிநாட்டுக்கு அனுப்புவது தொடர்பில் சிறிலங்கா ஏர்லைன்ஸ் ஊழியர் சிலர் தொடர்பு பட்டுள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது. கடந்த ஜூலை 27ஆம் தேதி போலி பாஸ்போர்ட்டுடன் விமான நிலையத்தை ஒருவர் கைது செய்யப்பட்டதைத் தொடர்ந்து இந்த மோசடி அம்பலமாகியுள்ளது. இதையடுத்து ஏர்லைன்ஸ் உத்தியோகத்தர்கள் 4 உள்ளிட்ட 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். மோசடி நடவடிக்கைகளுக்கு உதவுதல் மற்றும் சட்டவிரோத வெளிநாட்டு பயணங்களை ஏற்படுத்த செய்தல் சந்தேக நபர்கள் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. வடமாகாண முன்னாள் முதலமைச்சருமான விக்னேஸ்வரனுக்கு எதிராக வடமாகாண முன்னாள் மீன்பிடி அமைச்சர் டெனிஸ்வரன் தொடர்ந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை அவர் மீள பெற்றிருக்கிறார். நிபந்தனைகள் எதுவும் இல்லாமல் வழக்கை மீள பெற்றது டெனிஸ்வரன் தரப்பில் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து வழக்கு முடிவுக்கு வந்தது. மேன்முறையீட்டு நீதிமன்றம் இன்று 2வது நாளாக வழக்கு விசாரணைக்கு எடுக்கப்பட்ட போது டெனிஸ்வரன் தரப்பில் வழக்கை மீள பெற்றுள்ளமை அறிவிக்கப்பட்டுள்ளது.